வியூவர்ஸ் இந்த வீடியோல வந்து நம்ம எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் இந்த ப்ரோசிஜர் பத்தி தான் பார்க்க போறோம் அதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எப்படி நடக்குது இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஐ அம் டாக்டர் கிருத்திகா மணிமாறன் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சிஎம் ஹாஸ்பிடல் நங்கநல்லூர் சென்னை இந்த எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோசிஜர்ன்றது ரொம்பவே ஒரு நுணுக்கமா செய்ய வேண்டிய ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா டெலிகேட்டா செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து லாஸ்ட் ஸ்டெப் இன் ஐவிஎஃப் அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் ஈஸி ஸ்டெப்பும் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது தான் முழு ஒத்துழைப்போட பேஷண்ட்டும் முழு கவனத்தோட டாக்டரும் இதை வந்து இந்த கருவை எடுத்துட்டு போய் கர்ப்பப்பை உள்ள வைக்கணும் எப்படி ஒரு பூமியை ரெடி பண்ணி அதில் வந்து விதை விளைச்சி பயிர் எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் கூட ஐவிஎஃப் லேப்ல உருவான அந்த கருவை கர்ப்பப்பை உள்ள செலுத்துறது இதுதான் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் இது ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் அது ஐவிஎஃப் பண்ண மாசமே அதை எடுத்து உள்ள வைக்கிறது ஃப்ரோசன் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் அதாவது மறு மாதம் அந்த கர்ப்பப்பையோட உள் லைனிங்கை நல்லா வளர செய்து அதுக்கப்புறம் அந்த கருவை தூக்கி உள்ள வைக்கிறது தான் ஃப்ரோசன் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து மிகவும் சுலபமான ஒரு ப்ரொசீஜர் தான் 5 நிமிஷம்தான் ஆகும் ஐயுஐக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன ஃபைன் கெத்தீட்டரில் எம்பிரியோவை லோட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் கர்ப்பப்பை உள்ளார வைப்போம் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அன்னைக்கு உங்களை டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆக சொல்லுவாங்க சொல்லிட்டு நீங்கள் எப்பயும் போல சாப்பாடு வாட்டர் எல்லாம் குடிச்சிட்டு வரலாம் அந்த ப்ரொசீஜருக்கு அப்புறமா வந்து அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் மூலயமா உங்களை படுக்க வச்சுட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலயமா மேலே பார்த்துட்டு கீழ்வழியாக கர்ப்பப்பை வாயை நல்லா பார்க்க மாதிரி அதை அகலப்படுத்திட்டு ஒரு சின்ன டியூபை கர்ப்பப்பை உள்ள செலுத்துவோம் அதை உள்ள செலுத்த செலுத்த அந்த ஸ்கேன்ல நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம் அது மூலயமா எம்பிரியாலஜிஸ்ட் வந்து எம்பிரியோ லோட் பண்ணி இன்னும் ஒரு சின்ன ரீஃபில் மாதிரி ஒரு கெத்திட்டு எடுத்துட்டு வருவார் அதை உள்ள நம்ம எடுத்துட்டு போய் மெதுவாக அந்த எம்பிரியோவை கர்ப்பப்பை உள்ளார நம்ம பதிய செஞ்சுட்டு ஸ்லோவாக வெளில வந்துடுவோம் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஸ்டெப்பு சுலபமான ஸ்டெப்பு தான் 5 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சு போயிடும் பட் கரெக்டாக அதை உள்ளே வைக்கிறதுல தான் உங்கள் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கிறதும் குறையிறதும் நிர்ணயிக்கப்படுது இந்த ஸ்கேனை வச்சுட்டு இது பண்ணுறதுனால எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்மூத்தாக பண்ண முடியுது அண்ட் ஒன்ஸ் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே பேஷண்ட் வந்து வீட்டுக்கு போயிடலாம் ஸோ இது ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா ரொம்ப நாள் பெட்ரெஸ்டில் இருக்குமா ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் ஆகி இருக்கணுமா அதெல்லாம் தேவை கிடையாது இந்த ஃபைனல் ஸ்டெப்பை நம்ம கரெக்டாக எந்த ஒரு பிசரும் இல்லாமல் கரெக்டாக செஞ்சிட்டோன்னா 15 நாள் கழித்து நம்ம பீட்டா ஹெச்சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த டெஸ்ட்டை பண்ணி கர்ப்பம் தரிச்சிருக்கா இல்லையான்றத நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கலாம் ஒரு சிலருக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது தட் இஸ் உங்கள் எம்பிரியோ சுமாரான குவாலிட்டியாக தான் இருக்குது குட் குவாலிட்டியாக இருக்குது ஆவரேஜ் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குது எம்பிரியோ குவாலிட்டி சுமாராக இருக்குன்னா அது வந்து நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது பேஷண்ட் கிட்ட அது தப்பாகிடும் ஸோ அந்த மாதிரி தருணத்தில் தான் அவங்களே உங்களை தெரிவிக்கிறாங்க ஸோ எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா முக்கியமாக மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஸோ ரொம்ப நெகட்டிவாக இது நிற்காது இது நடக்காது அப்படின்னு நினைக்காம ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஃப்ரீ மைண்டோட கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீவர் இருந்தாலோ ஒரு கோல்டு இருந்தாலோ இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் டாக்டருக்கு முன்னாடியே அதை தெரியப்படுத்தணும் அப்புறம் வந்து போதுமான அளவு தண்ணியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அவங்க கொடுத்த மாத்திரைகள் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறமும் மெடிசன்ஸை டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸை நம்மளாக எதுவும் ஸ்டாப் பண்ணாமல் கரெக்டாக எடுத்துக்கிட்டே வரணும் அண்ட் நீங்கள் நார்மல் வீட்டு சாப்பாடே சாப்பிடலாம் வெளி சாப்பாடை அவாய்ட் பண்ணும் ஒரு ரெஸ்டில் இருக்கணும் அதுக்குன்னு பாத்தே எடுக்கக்கூடாது தலை குளிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் உங்கள் உடம்புக்கு வராமல் நார்மலாக எப்படி நீங்கள் வீட்டில் இருக்கீங்களோ அது மாதிரியே நீங்கள் இருந்தால் மட்டுமே போதும் ஸோ இந்த ஃபைனல் ஸ்டெப்பு வெற்றிகரமாக சுலபமாக எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி உங்களுக்கு நடந்ததுன்னா இந்த ஐவிஎஃப் சைக்கிள் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ இதை வந்து ஸ்மூத்தான ஸ்டெப்பு தான் உங்களுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க தேங்க்யூ
best fertility hospital in Chennai. CM Hospital, Nanganallur, Chennai 61.